வெல்கம் டு காயத்ரி சமையல். இன்றைக்கி ஹெல்த்தியான நரிப்பயிறு நாட்டு சக்கர உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்னு பார்த்தோம்னா ஒரு கப் அளவு நரிப்பயிர் எடுத்திருக்கோம். நரிப்பயிர் அப்படிங்கிறது தட்டைப்பயிர் மாதிரியே இருக்கும், அதுலேயே சின்ன சைஸில் இருக்கும் பாருங்கள். இது மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும். இன்றைக்கி 3/4 கப் அளவு நாட்டு சக்கரை எடுத்திருக்கோம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம நாட்டு சக்கரை சேர்த்திக்கலாம். 3 ஏலக்காய் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு மண்சட்டி தான் வச்சுருக்கோம், சட்டி நல்லா சூடாயிடுச்சு. அதில் இந்த நரிப்பயிரை நம்ம சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். ஃப்ளேம் அதிகமாக வச்சோம் அப்படின்னா கருகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 லிருந்து 8 நிமிஷம் அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இது கலர் நல்லா மாற ஆரம்பிக்கும். பாருங்கள், நம்மளுக்கு கலர் நல்லா மாறிடுச்சு. இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இதோடையே நம்ம எடுத்து வச்சுருந்த 3 ஏலக்காயும் சேர்த்திக்கலாம். சேர்த்து அது ஒரு சும்மா ஒரு 2 நிமிஷம் மட்டும் வறுத்துட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டில் மாற்றி நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கலாம். அந்த டைமில் 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கோம். அதுக்கு 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். நம்ம 1 கப் அளவு நரிப்பயிர் எடுத்துருக்கோம். இது கம்பிப்பதம் வரணுன்னு அவசியம் இல்லை. நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி ஒரு 2 கொதி மட்டும் வந்தால் போதும். இது கொதிக்கிறதுக்குள்ள ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த நரிப்பயிரை நம்ம மிக்சியில் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள், பவுட்ரு பண்ணியாச்சு. இது நல்லாவே நம்ம நைஸாகவே பவுட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துனோம் இல்லைங்களா, அது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிக்குது, நாட்டு சக்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா நரிப்பயிரை, அதை நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த பவுட்ரு சேர்த்தும்போது நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு மட்டும் வச்சுருந்தா போதும். இது நல்லா கலந்துக்கலாம். இதோட நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்திக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் நெய் சேர்த்திருக்கோம். இது நல்லா கலந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ இது நல்லா கையிலே நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா உருண்டை பிடிக்க முடியுது. இப்போ நம்மளுக்கு நரிப்பயிர் உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நல்ல சாஃப்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷாக இருக்கும். பாருங்கள், உருண்டை நல்லா வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.